வணக்கம். நேற்றைய தினம் இலங்கை இராணுவத்தினால் அன்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம். முள்ளிவாய்க்காலிலே அந்த தமிழருடைய அந்த இறந்த உறவுகளுடைய அந்த நினைவு சின்னங்களை, கொல்லப்பட்ட அந்த உறவுகளுடைய நினைவு சின்னத்தை அழித்திருக்கிறதாக, அதை இடித்து அதை அந்த வாகனங்களினால் அதை அகற்றப்பட்டிருக்கிறதாக சமூக வலைதளங்கள் ஊடாகவும் செய்தி ஊடாகவும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த அரசானது தொடர்ந்து தமிழருடைய வரலாறுகளை தமிழர்களுக்கு நினைவு கூறும் அந்த வாய்ப்பை கூட இல்லாமாக்கும் ஒரு அரசு. கடந்த இந்த அரசு இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்ததற்கு பிறகு புதிய அரசாங்கம் வந்த பிறகு சாதாரணமாக ஒரு ஒரு உயிரிழந்த உறவுகளை கூட, அதாவது சில சில கொலைகளாக இருக்கலாம், படுகொலைகளாக இருக்கலாம், மற்ற மாவட்டத்தில் நடந்த சில படுகொலைகள், விசேடமாக என்னுடைய பெரியப்பா அவர்களை கூட, அவர் கூட படுகொலை செய்யப்பட்டார், அவருடைய நினைவு தினத்தை கூட அனுஷ்டிக்க என்னை தடை செய்து ஒரு நீதிமன்ற தடை உத்தரவை எடுத்த அரசு தான் இது. அந்த வகையில் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கூட இவ்வாறாக ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. ஆனால் அதை அந்த பல்கலைக்கழக உபவேந்தர் அவர்களே மீண்டும் கட்டி முடித்திருந்தார். உண்மையிலே தமிழருடைய உணர்வுகளை நீங்கள் இவ்வாறான இந்த நினைவு சின்னங்களை இடித்து நீங்கள் அழிக்க முடியாது. நீங்கள் இடிக்கும் ஒவ்வொரு நினைவு சின்னமும் தமிழருடைய மனதிலே ஒரு புதிய உணர்வை ஏற்படுத்தும் ஒரு சம்பவமாகத்தான் நான் பார்க்கிறது. நீங்கள் எவ்வாறு தான் எங்களுடைய உணர்வுகளை நீங்கள் அழிக்க முயற்சித்தாலும், நாங்கள் நடந்த எந்த விடயத்தையும் நாங்கள் மறக்க மாட்டோம். இந்த நாட்டிலே தமிழருக்கு எதிராக நடந்த எந்த அநீதியையும் நாங்கள் மறக்க மாட்டோம். விசேடமாக இந்த வாரம் நாங்கள் 2009 எத்தனையோ ஆயிரக்கணக்கான உறவுகளை நாங்கள் இழந்திருந்தோம். அந்த உறவுகள் அந்த இறந்த தேதியோ இறந்த இடமோ எங்களுக்கு தெரியாத நிலையில் கூட அனைவரையும் அனுஷ்டிக்கிறதுக்கு ஒரு இடமாக அந்த நினைவு சின்னத்தை நாங்கள் கடந்த வருடங்களில் நாங்கள் பயன்படுத்தியிருந்தோம். நீங்கள் தமிழருடைய உணர்வுகளை அழிக்கிறதுக்கு வேற பொது வழிகளை நீங்கள் தேட வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய உணர்வுகளை நீங்கள் அழிக்க முடியாது. மிக வன்மையாக நான் இதை கண்டிக்கிறேன். அதே போலத்தான் அரசோடு இணைந்திருக்கும் எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகளும் கூட இது தொடர்பாக உங்களுடைய கண்டனத்தை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். நீங்கள் இன்று அரசாங்கத்தோடு இருந்தாலும் நீங்கள் உங்களை தெரிவு செய்ததும் தமிழ் மக்கள் தான். அந்த தமிழ் உங்களை தெரிவு செய்த மக்களுடைய உறவுகளும் கூட அந்த வாரத்திலே அந்த வாரத்திலே அந்த மாதங்களிலே அந்த இறுதி யுத்தத்திலே நிச்சயமாக உயிரிழந்திருப்பார்கள். உங்களுக்கும் ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கு. இவர்களை நினைவு கூறுவதற்கு அந்த நினைவு ஸ்தூபிகளை இடிக்காம பாதுகாக்கிறது உங்களுக்கும் ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கு. இந்த அரசு தன்னுடைய இறுதி ஊர்வலத்திலே பயணிக்க ஆரம்பித்து விட்டது என்றதை நான் இந்த இடத்திலே சொல்லியிருந்தேன். இந்த நினைவு ஸ்தூபியை இடித்தது ஒரு வருடத்துக்குள்ளே, பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு வருடத்துக்குள்ளே இந்த அரசு தன்னுடைய இறுதி ஊர்வலத்திலே பயணத்தை ஆரம்பித்திருக்கு. நன்றி.